हरि ओम शिवाय नमः अडियार्क अडियन संतोष तिरुमेनी शिवाचार्यार वरिगिन्ड्र सुभकृति वरडं चित्तिरे मादं ओन्राम तेदी एप्रल 14 2022 गुरु पयर्चियानदु संभविक्किन्रदु इंद कुंभ राशियिलिरुंदु मीन राशिक्कु नडैबरिगिन्ड्र गुरु पयर्चियिनाले मकर राशिक्कु उंडान पलन्गळै चिंतनै सेय्वोम। गुरु पयर्ची पलन्गल मकर राशि की मकर राशि की गुरु भगवान मूंवे स्थान उड़वन पनरवे स्थान उड़वन मूं पन उड़ गुरु भगवान पोवे मकर राशि की नलग्रार मकर राशि की वाक मुख्य कारणकर्तवर गुरु भगवान ऐन और मनि मुन्ेत्रुड़ स्थानवर गुरु भगवान गुरु भगवान स्थान पनर अभी वीडान अलपाले मकर राशिय पधिकर्म सिंदवेपार ना मुक्ति पेमें अर्म सिंदवे अक्ति अधिकवे कहना मकर राशिय प एंर कर्मा सी अड़पारेनाल गुरु भगवान पनवन मुन्ेत्र मकर राशि गुरु भगवान मकर राशि मुक्ति अतिपति मुक्ति की मुख्य कारणकर्तवर गुरु भगवान मेल मकर राशि पव अव नवाल अलिले ईपुन कल आलोचि और गुरु स्वीक आशिया पिन्े अलपकूर स्वभाव इविडम इवे मकर राशि की इंडान गुरु भगवान संचारमार पणंकल अधिकपान से नोकी अलवेपोल वरुद्ध उ வரவுக்கு தக்கன செலவுகளும் அதிகரித்து இருக்கும் தங்களுக்கு வரக்கூடிய காலம் குரு பகவான் உங்களுக்கு மூன்றாவது ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்தார் முன் சொன்னது போல அந்த ஒரு எந்த செயலுக்காக ஒரு முன்னேற்றத்திற்கு அச்சாரமாக இருப்பது மாற்றம் என்பதற்குரிய ஒரு சொல் அதுபோல அந்த மாற்றத்திற்கு உண்ட முக்கியமான ஸ்தானத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதனால முக்கியமாக அந்த மாற்றத்தினாலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வருமா ஏமாற்றம் வருமா அப்படிங்கற சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் இந்த குரு பகவானுக்கு முக்கியமாக இப்ப உள்ள காலகட்டம் உங்களுக்கு அந்த 7.5 சனி நடப்பதனாலே சனி பகவானையும் குரு பகவானையும் நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் இந்த மாற்றத்தினாலே உங்களுக்கு ஏமாற்றம் வராமல் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் முக்கியமாக குரு பகவானை வியாழக்கிழமையிலும் சனி பகவானை சனிக்கிழமையிலும் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் இது செய்து வந்தீர்களானால் இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் செய்யக்கூடிய செயலிலே எந்த செயல் செய்தாலும் அதிலே ஒரு தைரியத்துடன் வரக்கூடிய காலத்திலே ஈடுபடுவீர்கள் நல்ல ஒரு உத்வேகத்துடன் இதே தான் நாம் செய்து கொண்டிருக்கோமே இதனால் நமக்கு என்ன ஒரு நன்மைகள் கிடைக்கிறது அப்படின்ற வெகு நாட்களாக ஒரு மன விரக்தியுடன் இருந்த காலகட்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து வரக்கூடிய காலத்திலே நல்ல ஒரு உத்வேகத்துடன் மன புத்துணர்ச்சியுடன் ஈடுபடக்கூடிய காலமானது உருவாகுகின்றது மேலும் இந்த மூன்றாம் பாவத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்திலே இடமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் முன்னேற்றம் ஆகியவைகள் உங்களுக்கு கைகூட உள்ளது சகோதர சகோதரி வர்க்கத்திலே சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது அதற்காக முக்கியமாக இந்த சனி பகவானை வழிபாடு செய்தீர்களானால் நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக ஐந்தாம் பார்வையாக தங்களது ஏழாவது ஸ்தானமானது பார்வை பெறுவதினாலே வாழ்க்கை துணைவரிடம் உங்களுக்கும் நல்ல ஒரு புயிதல் மன ஒற்றுமையானது விளங்க உள்ளது ஏழாம் பார்வையாக தங்களது
ஒன்பதாவது ஸ்தானமானது பார்வையை பெறுவதனாலே இந்த படிப்பு படிக்க வேண்டும். இந்த தொழிலை கற்றுக்கொண்டால் நாம் செய்யக்கூடிய வேலையிலே இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் உள்மனதிலே உங்களுக்கு இருந்தால் அது சார்ந்த விஷயத்திலே படிப்பதற்கு வரக்கூடிய காலத்திலே உங்களுக்கு நல்ல பலன்கள் உருவாகுகின்றது. ஒன்பதாம் பார்வையாக தங்களது பதினோராவது பார்வை பெறுவதனாலே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதிலே முதல் இடத்திலே முதலாக வந்து நின்று அதிலே வந்து சாதனை பெறக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கிடைக்கின்றது. முக்கியமாக குரு பகவானையும் சடி பகவானையும் வழிபாடு செய்தீர்களேனால் நன்மைகள் சற்று அதிகமாக கிடைக்கும். பொதுவாகவே குரு பகவானினுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குரு பகவானினுடைய வழிபாட்டு முறைகள் நிறையா இருந்தாலும் நிறைய ஆலயங்கள் அவருக்கு இருக்குது. முக்கிய அவருக்குன்னு பிரத்யேக க்ஷேத்திரங்கள் நிறையாக உள்ளது. ஆலங்குடி குரு பகவானுக்கு உண்டான பிரத்யேக க்ஷேத்திரம், திட்டை அவருக்கு உண்டான பிரத்யேக க்ஷேத்திரம், திருச்செந்தூர் அதுவும் குரு பகவானுக்கு உண்டான பிரத்யேக க்ஷேத்திரங்கள். இந்த இடத்திலெல்லாம் குரு பகவானுக்கும் முக்கியமாக தட்சிணாமூர்த்திக்கும் இந்த இடத்திற்குமாக அதிகமான அந்த சம்பந்தமானது உள்ளது. ஆகையினால தட்சிணாமூர்த்தி அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து தேவர்களுக்கும் அனைத்து இன்னும் சொல்லப்போனால் அசுரர்களுக்கும் எல்லா விதமான சகல ஜீவராசிகளுக்கும் குருவாக இருப்பவர் அந்த தட்சிணாமூர்த்தி. ஆனால் குரு பகவான் என்பது பிளானிட்டரி பொசிஷன் என்று சொல்வார்கள், கிரக நிலையில் இருக்கக்கூடியவர், அதாவது ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த ஜூபிட்டரினுடைய காரணகர்த்தா அதாவது குரு பகவானுடைய காரணகர்த்தாவாக இருப்பவர் தட்சிணாமூர்த்தி. ஆகையினால குரு பகவானுக்காக தட்சிணாமூர்த்தியை வணங்குவதே எந்த தவறும் அல்ல. ஆனால் இந்த தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் வேறு வேறு என்பதை நாம் மனதிலே நன்றுக்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக பெரிய க்ஷேத்திரத்திலே சென்று குரு பகவானை நாம் வழிபாடு செய்யலாம், அவர்களை வழிபாடு செய்யலாம். தீபங்கள் ஏற்றுவது, நெய் தீபம் ஏற்றுவது, நமக்கு என்ன வயது இருக்கோ அந்த அளவுக்கு, இப்போ ஒரு 35 வயது என்றால் 35 நெய் தீபங்கள் ஏற்றுவது, அப்படின்லாம் வழிபாடுகள் நிறையா இருக்குது. அவருக்கு உண்டான மஞ்சள் நிற வஸ்திரத்தை அவருக்கு சாத்துவது, இதே வந்து நவகிரகத்தில் இருக்க குரு பகவானாக இருந்தால் அவருக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றுவது, நெய் தீபம் ஏற்றுவது, அவருக்கு பிரியமான அர்ச்சனைகள் செய்வது, தயிர் சாதத்தை அவருக்கு நிவேத்தியம் செய்வது, அதே போல் மல்லிகை பூ கொண்டு அவருக்கு அர்ச்சனை செய்வது, இது பெரிய க்ஷேத்திரத்தில் போய் செய்யலாம். அதே போல் நம்மளுடைய ஆலயத்தில், அதாவது நம்மளுக்கு இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திலேயும் இவ்வாறாக வழிபாடுகளை செய்யலாம். இந்த 12 ராசிக்காரர்களுமே ஆலயத்திற்கு சென்று உங்கள் இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திலே சென்று சிவபெருமானுக்கு உண்டான ஆலயமாக இருந்தால் தட்சிணாமூர்த்தி சன்னதியிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அல்லது நவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தால் குரு பகவான் வடக்கு திசை நோக்கி நவகிரகத்திலே இருப்பார், அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். அல்லது அந்த ஆலயத்திலே ஹோமம் செய்து அந்த குரு பெயர்ச்சியை அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள் என்றால் அந்த அனுஷ்டானத்திலே ஹோமத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து இந்த பூஜையிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். பிராயச்சித்தம் செய்ய வேண்டிய ராசிகளாக இருந்தால் அந்த பரிகார ஹோமத்திலேயோ அல்லது பரிகார பூஜையிலேயோ கலந்து கொண்டு இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் அனுஷ்டிக்கலாம். அதே போல் எளிய முறையிலே இல்லத்தில் செய்வது எப்படி, வீட்டிலே வெறுமா ஒரு நெய் தீபத்தை ஏற்றி குரு பகவானுக்கு வழிபாடு செய்யலாம். அதே முக்கியமாக அந்த இடத்திலே அரிசி மாவிலே கோலமிட்டு அந்த கோலத்தின் நடுவிலே மஞ்சள் வைத்து அதிலே குங்குமம் வைத்து அதிலே வந்து குரு பகவானை நினைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் குரு பகவானுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியது முன் சொன்னது போல தட்சிணாமூர்த்தி, தங்கம். தங்கம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான உலோகம். நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பவர் குரு பகவான். மேலும் முன் சொன்னது போல ஆயக்கலைகள் 64 நமக்கு வழங்கக்கூடியவர் குரு பகவான். அதே போல் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைய இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு ஞானம் தந்த குரு, தீக்ஷா குரு, தொழில் நமக்கு சொல்லிக் கொடுத்த குரு அப்படின்னு ஆசான் நமக்கு யாரெல்லாம் எதெல்லாம் நமக்கு ஆசானாக இருந்து வாத்தியாராக இருந்து ஒரு நல்ல டீச்சராக இருந்து நமக்கு ஞானம் கல்வி இதெல்லாம் போதனை செய்கிறார்களோ அவர்கள் அனைவருமே நமக்கு குருவினுடைய காரணகர்த்தாவாக இருப்பவர்கள். அதனால் இவர்களினுடைய ஆசியை நாம் பெறுவதனாலே குரு பகவானினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கின்றது. முக்கியமாக இந்த நவகிரகத்திலே
சனி பகவானும் குரு பகவானும் இருவரும் முக்கியமான கிரகங்கள். சனி பகவானை நாம் வந்து கெடுதல்கள் போக வேண்டும் என்று அவரை நாம் வணங்குகிறோம். அதே போல குரு பகவானே நல்லவைகள் பூர்ணமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் வணங்குகிறோம். அவையினால குரு பகவானை இவ்வாறு நாம் வழிபாடு செய்தோமையானால் நன்மைகள் கிடைக்கும். இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பார்க்கின்றோம். இதோட சேர்ந்தாப்புல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த சமயத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிற இந்த ராசி பலன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 25% பலன்களை தந்தால் அதுவே வந்து உங்களுக்கு அதிகம். ஏனென்றால் நம்மளுடைய தனி நபர் ஜாதகம், நம்மளினுடைய தனித்தனி தசா, புத்தி, அந்தரம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்கின்றது. அதை பொறுத்து தனிநபர்களினுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த ராசி பலனானது நிச்சயமாக மாறுவதற்கு அதிகமாக சாத்தியம் உள்ளது. அதனால் இந்த ராசி பலன் அப்படி என்பது உங்களுக்கு 25% பலன்களை தந்தால் அதுவே சிறப்பு. இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் திருத்தலங்களினுடைய ஸ்தல வரலாறுகளை அறிந்து கொள்ளவும் நமது டிவோட்டி நேஷனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் தருகின்ற ஒரு சிறிய ஆதரவு எங்களுக்கு பேர் ஆதரவாக அமையும். நீங்கள் தருகின்ற ஆதரவினாலே பல திருத்தலங்களுடைய வரலாற்றுகளை உங்களுக்கு எடுத்து வரக்கூடிய பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அதனை நீங்கள் பார்ப்பதினாலே உங்களுக்கு அனைத்து விதமான இகபர சௌபாக்கியங்களும் வாழ்க்கை தர முன்னேற்றமும் வாழ்க்கை கஷ்டங்களிலிருந்து நிவர்த்தியும் வாழ்வாதார உயர்வும் கிடைக்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கிறேன். தங்களின் அனைத்து விதமான ஜாதகம் சார்ந்த தேவைகளுக்கும் குறிப்பு அறிவதற்கும் வாழ்க்கை தர முன்னேற்றத்திற்கும் வாழ்வாதார உயர்விற்கும் கீழ் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளலாம். தங்களின் ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள், பொது வகையான கேள்விகளாக இருந்தாலும் ஜோதிடம் சார்ந்த சந்தேக கேள்விகளுக்கு கீழ்காணும் இமெயில் ஐடிக்கு தங்களுடைய சந்தேகங்களை எழுதி அனுப்பினால் அதற்கு பதில் ஆனது வழங்கப்படும். மேலும் நமது ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தொடர்ந்து பார்த்து மகிழவும். சிவாய நமஹ.